வெல்கம் டு மாக் ஐஎஸ்கேட் அகாடமி. இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பிப்ரவரி 2019ல வரக்கூடிய டாப் கரண்ட் அஃபேர், அதாவது இம்பார்ட்டண்டான கரண்ட் அஃபேர் மட்டும் பார்ப்போம். ஸோ நான் ஆல்ரெடி ஜனவரி, நவம்பர், டிசம்பர் மூணு மந்த்துக்குமே போஸ்ட் பண்ணிட்டு அதையும் நீங்க பாருங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது குரூப் ஃபோர் படிக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு ஃபுல் கரண்ட் அஃபேர் படிக்க டைம் இல்லை அப்படின்னா அந்த இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர் மட்டும் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர் என்ன அப்படின்னா, நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஃபைட்டர் ஜெட்ஸ் இருக்குல்ல, அது வந்து கண்ட்ரோல்ல கிராஸ் பண்ணிடுச்சு. குறிப்பிட்ட ஹார்ஸ்க்கு முன்னாலேயே வந்து ஏர்லியாகவே கிராஸ் பண்ணிடுச்சு. எதுக்கு அப்படின்னா, ஜெய்சி முகமது டெரர் கேம்ப்ஸ் பாகிஸ்தான்ல இருக்கு இல்லையா, அதை வந்து டெஸ்ட்ராய் பண்றதுக்காக அவங்க கிளம்பியிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா, அவங்க வந்து தாக்குதல் நடத்தினாங்க இல்லையா, சோ தாக்குதல் நடத்தி 37 பேர் நம்ம மிலிட்ரி கேம்ப்ல இறந்து போயிட்டாங்க. சோ அதுக்காக இவங்க வந்து ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க. என்னைக்கு அப்படின்னா February 26, 2019ல. ஸோ பாகிஸ்தான் அப்படின்னா ஆக்குபைட் காஷ்மீர், அதாவது பாகிஸ்தான் காஷ்மீர் ஆக்குபை பண்ணிக்கல அந்த பிளேஸ்க்கு. ஸோ இது யார் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கா அப்படின்னா, இந்தியன் ஃபாரின் செக்ரட்டரி விஜய் கோகலே அப்படின்றவர் தான் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்ல வந்து இதை சொல்லியிருக்காரு. இந்தியா வந்து ஒரு பிக்கஸ்ட் ட்ரைனிங் கேம்ப் ஆஃப் ஜெய்ஸ் இ முகமது டெரர் கேம்ப்ஸ் இருக்கு. அது எங்க இருக்கு அப்படின்னா, ட்ரைனிங் கேம்ப் பாலகாட்ல இருக்கு. அதை தான் வந்து அது ஃபர்ஸ்ட் வந்து டெஸ்ட்ராய் பண்ணுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்தியன் ஃபோர்ஸ் வந்து மிரரேஜ் 2000 அப்படின்ற ஜெட் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதோட கெப்பாசிட்டி என்னன்னா, 1000 kg ஆஃப் லேசர் கைடட் பாம்ஸ் அதால கேரி பண்ணி அங்க போட முடியும், டிராப் பண்ண முடியும் அப்படிங்கிறது. ஸோ இதுல வந்து டெத் எப்படியும் ஒரு 200 to 300 இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அடுத்த கரண்ட் அஃபேர் ஜெனீவா கன்வென்ஷன். இது எதுக்கு அப்படின்னா, ஒரு February 27, 2019ல பாகிஸ்தானுக்கு போயிருந்த நம்ம MiG-21 ஏர்கிராஃப்ட் வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, சுட்டு வீழ்த்திட்டாங்க. ஸோ அந்த வீழ்த்தினதுனால என்னாச்சு அப்படின்னா, ஏர்ஃபோர்ஸ் விங் கமாண்டர் ஒருத்தர் அவங்களுடைய கஸ்டடியில் எடுத்துட்டு அந்த ஜெட்டையும் அவங்களே வச்சிருந்தாங்க. ஸோ இது வந்து இந்தியன் ஃபோர்ஸ், இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, ரெஸ்பாண்ட் பண்ணிருக்காங்க. பாகிஸ்தான் அட்டம்ப்டுக்கு வந்து இந்த ரெஸ்பாண்ட் பண்ணிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, இந்த பாகிஸ்தானுடைய ஜெட் எல்லாமே என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, மிலிட்ரி F-16 ரக விமானங்கள் வந்து என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, ஷார்ட் டவுன் பண்ணிருக்காங்க நம்மளோட இந்தியாவில. எதுக்கு அப்படின்னா, அவங்க வந்து நம்மளுடைய மிலிட்ரி கேம்ப்ஸ் இல்லாத டார்கெட் வச்சு அவங்க அட்டாக் பண்றதா இருந்துச்சு. பட் இந்த இதனால இவங்க பேசினதுனால என்னாச்சு அப்படின்னா, தேவர் ஃபோர்ஸ்டு டு லீவ் இந்தியா வித்தவுட் எனி டிஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ டேமேஜ் இல்லாம அவங்க வெளியில அனுப்பிட்டாங்க பாகிஸ்தானி ஃபைட்டர் ஜெட்டை அப்படின்றது. ஸோ ரெண்டு ஞாபகம் வச்சுக்கணும், பாகிஸ்தானி ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட்னா F-16, நம்மளோட இந்தியன் ஏர்கிராஃப்ட்னா MiG-21 ஆர் மிரரேஜ் 2000, ரெண்டுமே வந்து நம்ம யூஸ் பண்றோம். அடுத்தது, இந்தியா வந்து மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன் ஸ்டேட்டஸை வந்து வித்ட்ரா பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, புல்வாமா டெரர் அட்டாக் நடந்துச்சு இல்லையா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல, 37 CRPF போலீஸ் வந்து இறந்து போயிட்டாங்க, அண்ட் மெனி வேர் இன்ஜூர்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது எப்படின்னா, அவங்க வந்து வெஹிக்கிள்ல லோட் பண்ணி கேரி பண்ணிட்டு இருந்தாங்க 1000 kg ஆஃப் அந்த எக்ஸ்ப்ளோசிவ்ஸ். அப்ப வந்து அந்த ஜெய்சி முகமது அந்த சூசைட் பாம்பர் வந்து அந்த வெஹிக்கிள் மேல வந்து கீழே விழுந்துட்டாரு. ஸோ அதனால அது பர்ஸ்ட் ஆகி இறந்து போயிட்டாங்க. ஸோ என்னைக்கு அப்படின்னா, அவந்தி பூரா இன் புல்வாமா, எங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்லிமெண்ட் பாசஸ் த பர்சனல் லாஸ் அமெண்ட்மெண்ட் பில் 2019. இது எதுக்கு அப்படின்னா, ஒருத்தர் டிவோர்ஸ் கேட்கறாங்க அப்படின்னா, லெப்ரசி இருக்கு அப்படின்றத வச்சு அவங்க வந்து கேட்க முடியாது, டிவோர்ஸ் கொடுக்க முடியாது அப்படின்றதான் இந்த பில் வந்து அப்பர் ஹவுஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் அப்படின்னா என்ன, ராஜ்யசபால வந்து பாஸ் பண்ணிட்டாங்க வித்தவுட் எனி டிஸ்கஷன் அப்படிங்கறதான். ஸோ இதுல வந்து இன்னும் 5 லாஸ் வந்து இவங்க அமெண்ட் பண்ணிருக்காங்க இது ரிலேட்டடா அப்படின்னா, ஹிந்து மேரேஜ் ஆக்ட் 1955, டிசொல்யூஷன் ஆஃப் முஸ்லீம் மேரேஜ் ஆக்ட் 1939, டிவோர்ஸ் ஆக்ட் ஃபார் கிறிஸ்டியன்ஸ் 1869, ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் 1954 அண்ட் ஹிந்து அடாப்ஷன் மெயின்டெனன்ஸ் ஆக்ட் 1956. உங்களுக்கு இது எப்படி கேட்கறக்கு வாய்ப்புகள் இருக்குன்னா, மேரேஜ் ஆக்ட் அப்படின்னு கொடுத்துருவாங்க இந்த பக்கம் மேட்ச் த ஃபாலோயிங்ல, இந்த பக்கம் வந்து உங்களுக்கு இயர்ஸை சஃபில் பண்ணி கொடுத்து மேட்ச் பண்ண சொல்லுவாங்க, இல்லைன்னா சிங்கிளாவே த மேரேஜ் ஆக்ட்ன்னு போட்டு உங்களுக்கு சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் கேட்கறக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த க்வெஸ்சன் ரொம்ப இம்பார்ட்டண்டான க்வெஸ்சன் பார்த்துக்கோங்க.
நெக்ஸ்ட் வந்து இன்டரிம் பட்ஜெட் பத்தி நம்ம பார்த்திருப்போம். அந்த இன்டரிம் பட்ஜெட்ல வந்து ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க பிரைம் மினிஸ்டர் மோடி. அது என்ன அப்படின்னா, பிரதான் மந்திரி கிசான் சமன் நிதி யோஜனா அப்படின்றது. அவர் வந்து அதை லான்ச் பண்ணிட்டாரு. எங்க இருந்து அப்படின்னா, கோரக்பூர் யூபில இருந்து. சோ என்னைக்கு அப்படின்னா, February 24, 2019 அவர் வந்து இத லான்ச் பண்ணிருக்காரு. அது என்ன அப்படின்னா, அந்த ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட், அந்த ஃபார்மர்ஸ்க்கு வந்து ஒரு அமௌண்ட் கொடுக்கறதா சொல்லியிருந்தாங்க இல்லையா பேங்க்ல, அதுல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்டா 2000 டைரக்டா வந்து பெனிஃபிஷரி ஃபார்மர்ஸ், அவங்க செலக்ட் பண்ண பெனிஃபிஷரி ஃபார்மர்ஸ் உடைய அக்கௌண்ட்ஸ்ல கிரெடிட் ஆயிருச்சு அப்படின்றதுதான். சோ 12 crore ஃபார்மர்ஸ்க்கு அவங்க வந்து ரீச் பண்றதா இருக்கு இந்த பிஎம் கிசான் யோஜனால இருந்து. சோ கிசான்ன்றது இதுதான், கிசான் சமன் நிதி யோஜனா, இதுதான் வந்து உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட் வந்து இது வந்து அவர் அனௌன்ஸ் பண்ணது இன்டர்ம் பட்ஜெட்ல அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு, அது நம்மளுக்கே தெரியும். அதை பிரசன்ட் பண்ணது யாரு அப்படின்னா, ஃபினான்ஸ் மினிஸ்டர் பியூஷ் கோயல். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து அருண் ஜேட்லி. அவர் வந்து மெடிக்கல் லீவ்ல போனதுனால பியூஷ் கோயல், ரயில்வே மினிஸ்டருக்கு அடிஷனல் பொறுப்புகள் கொடுக்கப்பட்டது, அதனால அவர் வந்து பட்ஜெட் படிச்சிருக்காரு. ஸோ இந்த பட்ஜெட்டை வந்து டிசைட் பண்றது பிரதமர் மோடி. ஸோ அந்த பட்ஜெட்ல போட்டு கொடுக்கறது, அவங்க டீமை கன்சல்ட் பண்ணி போடுறது. பட் அதை யார படிச்சா அப்படின்னா அது பியூஷ் கோயல். அதுதான் ரெண்டு நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகாம, அது கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கணும். நெக்ஸ்ட், பிரதான் மந்திரி ஷரம் யோகி மன்தன் யோஜனா, அது வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இது என்ன அப்படின்னா, ஒரு அன்ஆர்கனைஸ்டு செக்டர் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து ஒரு பென்ஷன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லலாம். இந்த பென்ஷன் ஸ்கீம் பாத்தீங்க அப்படின்னா, February 15 வந்து அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த SYM-ன்றது ஒன்றும் இல்லை, இதோட ஷார்ட் ஃபார்ம் ஷரம் யோகி மன்தன் யோஜனா அப்படின்றது தான். ஸோ இதில் என்ன அப்படின்னா, அன்ஆர்கனைஸ் செக்டரில் ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸ்க்கு வந்து இப்போ இன்கம் அவங்களுக்கு வந்து 15,000 per month ரொம்ப லெஸ்ஸாக இருந்துச்சு அப்படின்னா, அவங்களுடைய ஏஜ் 18 to 40 இருந்துச்சு அப்படின்னா, அவங்க இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது 42 crore ஒர்க்கர்ஸ்க்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ். ஸோ இது நம்ம ஒவ்வொரு மாசமும் பார்த்துட்டு தான் வரோம், அதனால இதை பத்தி பெருசா சொல்ல வேண்டியது இருக்காது. இருந்தாலும் நான் சொல்றேன் என்ன அப்படின்னா, இதுல மூணு விஷயங்கள் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் செமி ஸ்பீட் ட்ரெயின், இன்ஜின்லெஸ் ட்ரெயின், மேக் இன் இந்தியாவை இதுதான் வந்து என்ன பண்ணது அப்படின்னா பெருமைப்படுத்துது. ஸோ மேக் இன் இந்தியா, இந்தியால மேக் பண்ணப்பட்ட ட்ரெயின், இன்டெக்ரல் கோச் ஃபேக்டரி 18 months பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான். ஸோ இதை ஃபிளாக் பண்ணி தொடங்கி வச்சது யாரு அப்படின்னா, பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி. என்னைக்கு அப்படின்னா, February 15, 2019. ஸோ இதோட ரூட் மேப் பார்க்கலாமா. ஸோ ரூட் எங்கேருந்து போகுது அப்படின்னா, டெல்லி கான்பூர் அலகாபாத் வாரணாசி ரூட்லேருந்து போகுது. ஸோ இது எங்கேருந்து கிளம்புது, நியூ டெல்லி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வாரணாசிக்கு போகுது. ஸோ வாரணாசி அப்படின்றது என்ன, கேபிட்டல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் அண்ட் கல்ச்சுரல் கேபிட்டல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லலாம் வாரணாசியை. இதோட மேக்சிமம் ஸ்பீட் வந்து 160 km/h இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது நியூ டிராவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் பேசஞ்சருக்கு அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து எதோட சக்சஸர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சஹாப்தி எக்ஸ்பிரஸ் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி ஓடிட்டு இருக்கு இல்லையா, 30 year old சஹாப்தி எக்ஸ்பிரஸோட சக்சஸர் அப்படின்னு சொல்லலாம். இது இன்ட்ரடியூஸ் ஆன இயர் பார்த்தீங்கன்னா 1988 இன்ட்ரடியூஸ் ஆச்சு. ப்ரெசன்ட்லி இது பார்த்தீங்க அப்படின்னா 20 routes மேலே மெட்ரோஸை கனெக்ட் பண்ணிட்டு ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நியூ டிராவல் எக்ஸ்பீரியன்ஸ் அட்வான்ஸ்டு டெக்னாலஜி வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ்ல தான் இருக்கு. ஸோ பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி ஒரு அவார்டு வாங்குறாரு, அதான் நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர். அது என்ன அப்படின்னா, சியோல் பீஸ் ப்ரைஸ் ஃபார் 2018. என்னைக்கு அப்படின்னா, February 22, 2019. எதுக்காக அப்படின்னா, இன்டர்நேஷனல் கோஆப்ரேஷன் வாங்கினதுக்கும் எக்கனாமிக் க்ரோத்துக்கு இவர் வந்து ரொம்ப பாடுபட்டாரு அப்படின்றதுக்கும் இவருக்கு வந்து இந்த ப்ரைஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இது எங்க கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கல்ச்சுரல் ஃபவுண்டேஷன் அட் அ கிராண்ட் செர்மனி. அது எங்க நடந்துச்சு, சியோல் சவுத் கொரியால இது நடந்தது. ஸோ இதுல இந்த இதுல ஒரு ஹைலைட் என்ன அப்படின்னா, இவருடைய வாழ்க்கை வரலாற ஒரு ஷார்ட் பிலிமா அங்க வந்து போட்டிருக்கிறாங்க, அந்த ஈவெண்ட்ல வந்து அதை ஸ்கிரீன் பண்ணி காட்டியிருக்காங்க. அடுத்தது CCEA, இது என்ன அப்படின்னா, கேபினட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ். ஸோ கேபினட்னால யார் வருவா அப்படின்னா, பிரைம் மினிஸ்டர் தான் ஹெட். ஸோ பிரைம் மினிஸ்டர் யாரு, நரேந்திர மோடி. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, February 19, 2019 ஒரு லான்ச் பண்றதுக்கு அவர் அப்ரூவ் கொடுத்திருக்காரு. அது என்ன அப்படின்னா, கிஷான் உர்ஜா சுரக்ஷா இவம்
உத்தன் மகாபியன் அப்படிங்கிறது. இது எதுக்கு அப்படின்னா, ஒரு செக்யூரிட்டி வாட்டருக்கும் ஃபினான்ஷியல் செக்யூரிட்டியும் ஃபார்மர்ஸ்க்கு கொடுக்கறதுக்காக இது லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இது மெயினாக வந்து என்விரான்மெண்ட் மேலே தான் இது வந்து எஃபெக்டாக இருக்கும், அதை கான்சன்ட்ரேஷன் பண்ணி தான் இருக்கும் அப்படின்னா. எப்படின்னா CO2 எமிஷன்ஸ் இருக்குல்ல, அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்றதும் இதில் இருக்குது. ஸோ இந்த ஆல் த்ரீ காம்போனன்ஸ், இதில் இருக்கக்கூடிய ஆல் த்ரீ காம்போனன்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 27 மில்லியன் டன்ஸ் ஆஃப் CO2 எமிஷனை வந்து ஒரு வருஷத்துக்கு இது கம்மி பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சேவ் பண்ணலாம் CO2 எமிஷன்ஸ் அப்படின்றத. நெக்ஸ்ட் வந்து இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி பிட்வீன் இந்தியா அண்ட் பாகிஸ்தான். ஸோ பாகிஸ்தான் என்ன சொல், பாகிஸ்தானுக்கு போகக்கூடிய அந்த ஈஸ்டர்ன் ரிவர்ஸ் இருக்கு இல்லையா, ஜம்மு அண்ட் காஷ்மீர் போகக்கூடியது, அந்த ஈஸ்டர்ன் ரிவர்ஸை இந்தியா வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, எப்படியாவது ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு. ஸோ இதோட மினிஸ்டர் யாரு அப்படின்னா, யூனியன் மினிஸ்டர் ஆஃப் வாட்டர் ரிசோர்சஸ் ரிவர் டெவலப்மெண்ட் அண்ட் கங்கா ரீஜுனரேஷன். ஸோ இது என்ன அப்படின்னா நிதின் கட்காரி. இன்னைக்கு எப்படின்னா February 21, 2019 வந்து இந்த டெசிஷனை இவங்க வந்து கவர்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எப்படி நம்ம வந்து பாகிஸ்தானுக்கு போகக்கூடிய அந்த ஈஸ்டர்ன் ரிவர்ஸ், ஸோ ஈஸ்டர்ன் ரிவர்ஸ் எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் போகுது, அதை எப்படி வந்து டைவர்ட் பண்ணலாம், எப்படி அங்கே ஸ்டாப் ஃப்ளோ பண்ணலாம் அப்படின்றது தான். ஸோ இந்தியா என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா பக்ரா டேம் சட்லஜில் கட்டியிருக்கு, அதுக்கப்புறம் வந்து பாங்க் அண்ட் பண்டோ டேம் இக்க பீஸ் அண்ட் டெயின்ல கட்டியிருக்கு. டெயின் அப்படின்றது ரவியில கட்டியிருக்கு ஓகேவா. ஸோ பங்கோன் டேம் வந்து பீஸ்ல இருக்கு, டீன் டேம் வந்து ரவியில இருக்கு ஓகே. ஸோ பங்கோ ஆர் படோ எந்த நேம் வேணாலும் நம்ம சொல்லிக்கலாம். பக்ரானங்கல் டேம்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் சட்லஜ் அப்படிங்கிறது. இது என்ன பண்ணுது அப்படின்னா அந்த ஈஸ்டர்ன் ரிவர்ஸ்ல இருந்து வரக்கூடிய அந்த ரிவர்ஸ் எல்லாமே இதை தான் வந்து யூட்டிலைஸ் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த இண்டஸ் ரிவர்ஸ் வந்து என்ன சொல்லலாம், அதுக்கு ஒரு சில்ட்ரன் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ட்ரிபியூட்ரிஸ்னு சொல்லலாம், சில்ட்ரனும் சொல்லலாம். அது என்ன அப்படின்னா இண்டஸ், ஜீலம், செனாப், ரவி, பீஸ் சட்லேஜ். ஸோ இதெல்லாமே இருக்கு. ஸோ மெயின்லி இந்த ரிவர் பேசின்ஸ் வந்து இந்தியா அண்ட் பாகிஸ்தானோட ஷேர் பண்ணப்பட்டிருக்கு. ஸ்மால் அமௌண்ட் தான் சைனாவும் ஆப்கானிஸ்தானும் வந்து ஷேர் ஆயிருக்கு. ஸோ அதை எப்படி ஃப்ளோ பண்ணலாம் அப்படின்றதுக்கு, ஸோ இந்த பக்ரானங்கல் டேம், பாங் டேம், அதுக்கப்புறம் தேன் டேம் இதெல்லாம் யூஸ் பண்ணி அவங்க மேபி ஈஸ்டர்ன் ரிவர்ஸ் அங்கே ஃப்ளோ ஆகிறதை தடுக்கலாம், வாட்டரை டைவர்ட்டும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லப்படுது. நெக்ஸ்ட் வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த NCM-னா என்ன, நேஷனல் கமிஷன் ஆஃப் மைனாரிட்டிஸ், அவங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மைனாரிட்டி அப்படின்ற டேர்முக்கு என்னென்ன கைட்லைன்ஸ் இருக்கு அப்படின்றத ரீடிஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. என்னைக்கு இது சொல்லியிருக்காங்க அப்படின்னா February 11, 2019. ஸோ அந்த பெஞ்ச் யார் வந்து ஹெட்டட் பண்ணதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா கோர்ட்ல ஜஸ்டிஸ், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ரஞ்சன் கோகாய். ஸோ பெட்டிஷனர் யாரு அப்படின்னா அஸ்வினி உபாதே அப்படின்றவங்கள திருப்பி ரீஃபைல் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது சவுதி க்ரோன் பிரின்ஸ் முகமது பின் சல்மான்ஸ் இந்தியன் விசிட். ஸோ அவர் இந்தியா விசிட் பண்ணார் இல்லையா, யார் இவர் அப்படின்னா டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் அண்ட் த மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் ஆஃப் சவுதி அரேபியா. அவர் விசிட் பண்ணிருக்கார் February 19, 2020, ரெண்டு நாளும் இங்கே தான் இருந்தார். ஸோ இந்த பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் அண்ட் ராயல் ஹைனஸ் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா அந்த புல்வாமா டெரர் அட்டாக்குக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து February 14 நடந்தது இல்லையா, அதனால கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கு பிரைம் மினிஸ்டர் வந்து தேங்க்ஸ் சொல்லியிருக்காரு பிரின்ஸுக்கு அப்படின்றது. அதுக்கப்புறமா வந்து சவுதி க்ரோன் பிரின்ஸ் வந்து ஆர்டர் பண்ணிருக்கா எதுக்கு அப்படின்னா சவுதி ஜெயில்ஸ்ல இருக்கக்கூடிய 850 இந்தியன் பிரசனர்ஸை ரிலீஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ஸோ அந்த ஆர்டர் வந்து கொடுத்துருக்காரு. நெக்ஸ்ட் கவர்மெண்ட் வந்து ஒரு ப்ரப்போசல், கிளியர் ப்ரப்போசல் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா ஸ்டார்ட் அப்போட இன்வெஸ்ட்மெண்ட் ஹைக் டேக்ஸ் அதெல்லாமே வந்து நாங்கள் ஒரு கிளியர் கட் ஐடியாஸ் கொடுக்குறோம். ஸோ டேக்ஸையும் கம்மிப்படுத்துகிறோம், இன்வெஸ்ட்மெண்ட்டும் அங்கே கொடுக்குறோம் அப்படின்னு. ஸோ இதில் யூனியன் மினிஸ்டர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன் சுரேஷ் பிரபு, இவர் தான் வந்து February 19, 2019 வந்து இதை டிக்ளேர் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட்டோட டிஸ்கஸ் பண்ணி. என்னென்னா எக்ஸாம்ஷன்ஸ் பண்ணுறாங்க, என்ன ஃபார்ம்லன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிள் டேக்ஸ் அது ஃபார்ம்ல பண்ணுறாங்க. ஸோ அது எங்கே வருது அப்படின்னா Section 56(2)ல வரக்கூடிய 7B இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 வருது. ஸோ உங்களுக்கு இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த ரிஃபார்ம்ஸ் படி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் ஆன ஸ்டார்ட் அப்ஸ்க்கு வந்து
டாக்ஸ் அப்படிங்கிறது வந்து எக்ஸம்ப்டட், 25 crore உள்ள நீங்க ஏர்ன் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு வந்து நீங்க எக்ஸம்ப்டட். ஸோ எக்ஸிஸ்டிங் லிமிட் என்ன அப்படின்னா 10 crore அப்படின்றதுக்கு இருந்துச்சு அப்படின்னா எக்ஸம்ப்டன் கொடுத்துருந்தாங்க. இந்த வருஷம் 25 crore அப்படின்னு சொல்லி மாத்தி இருக்கிறாங்க. அடுத்த கரண்ட் அஃபேர், சனத் ஜெயசூர்யா அப்படிங்கிறவங்க 2 வருஷத்துக்கு பேன் பண்ணியிருக்காங்க கிரிக்கெட் விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லி. இந்த ஸ்டேட்மெண்ட் வெளியில சொன்னது யாரு அப்படின்னா இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சில். ஸ்டேட்மெண்ட் வந்து February 26, 2019 வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இவர் வந்து ஆன்டி கரப்ஷன் கோட் மூலியமா தான் டிசைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் கரப்ஷன் பண்ணியிருக்காரு அப்படின்றது. அடுத்தது அந்த எவிடன்ஸையும் டெஸ்ட்ராய் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இவர் வந்து எந்த ஃபார்ம் ஆஃப் கிரிக்கெட்டா இருந்தாலும் அந்த ஃபார்ம்ல வந்து அவங்க வந்து 2 வருஷத்துக்கு விளையாட முடியாது அப்படிங்கிறது. ஸோ இவர் ஒரு ஸ்ரீலங்கன் கிரிக்கெட்டர், இவருடைய வயசு வந்து 49 வயசு அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சதுதான். அடுத்ததும் ஒரு கிரிக்கெட் தான், கிறிஸ் கெயில். அவர் வந்து ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு ஒன் டே இன்டர்நேஷனல்ஸ்ல இருந்து. இவர் வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும், 39 இயர்ஸ் ஆகுது. ஸோ இவர் எவ்வளவு ஒன் டே இன்டர்நேஷனல்ஸ்ல ரன்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னா 9727 ரன்ஸ் வந்து வாங்கியிருக்காரு. இவர் பிரெயின் லாராக்கு அப்புறம் செகண்ட் பிளேஸ்ல இருக்கிறவர். ஜஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இன்னும் 677 ரன்ஸ் எடுத்தாரு அப்படின்னா பிரெயின் லாராவே மிஞ்சிடுவாரு அப்படின்றது தான் வந்து, பிரெயின் லாராவே முந்திடுவாரு அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க. ஸோ இதை அனௌன்ஸ் பண்ணது யார் இவரோட ரிட்டையர்மெண்ட் அப்படின்னா வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் டீம் February 17, 2019 அதை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது கரண்ட் அஃபேர் என்ன அப்படின்னா எகிப்தோட பிரசிடென்ட் அப்தேல் ஃபெட்டேக் ஆல் சிசி அப்படின்றவங்க வந்து நியூ சேர்மேன், அதாவது சேர் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த சேர் எடுத்தீங்க அப்படின்னா 5 கண்ட்ரீஸுக்கு ஆனுவலா ரொட்டேட் ஆகிட்டே வந்துட்டு இருக்கும். ஸோ அந்த ரொட்டேஷன் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா, எதுக்காக இவர் ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவருடைய ஃபோர்ஸஸ் எல்லாமே வந்து ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு கண்ட்ரியோட எஃபர்ட்ஸ் ரீபில்ட் பண்றதுக்கும் ஏதாவது கான்ஃபிளிக் இருந்துச்சுன்னா அதை ஓவர் கம் பண்ணி வர்றதுக்கும் வந்து ரொம்ப உதவியா இருந்தவர் இவர் தான். அதனாலதான் இவரை ஒரு நியூ சேர்மனா வந்து போட்டிருக்காங்க. இது என்ன அப்படின்னா எத்தியோப்பியாஸ் கேபிட்டல் சிட்டி அடிடாஸ் அபாபா அந்த இடத்துல நடந்த மீட்டிங்ல தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் 2002 பாத்தீங்க அப்படின்னா ஃபார்ம் பண்ண ஆப்பிரிக்கன் யூனியனுக்கு அப்புறமா இப்பதான் இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இந்த டாப் சீட் ஆஃப் த பாடி அப்படின்றது கிடைச்சிருக்கு. அடுத்தது யூனியன் கவர்மெண்ட் 3 ஸ்கீம்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ யார் யாரோடன்னு பார்க்கலாம். யூனியன் ஹோம் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங்கோட சேர்ந்து உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் மினிஸ்டர் யார் அப்படின்னா மேனகா காந்தி, அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த இனிஷியேட்டிவ்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். எதுக்கு அப்படின்னா சேஃப்டி, அவங்களுடைய லிவிங் ஸ்பேசஸ் சேஃப்டி, ஒர்க்கிங்ல எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, லிவிங்ல வர எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, பப்ளிக்லயும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக இது லான்ச் பண்ணியிருக்காங்க. எங்க அப்படின்னா விக்யான் பவன் இன் நியூ டெல்லி February 18, 2019. ஸோ இந்த இனிஷியேட்டிவ்ஸ்ல என்னென்ன இருக்கு அப்படின்னா எமர்ஜென்சி ரிப்போர்ட் சிஸ்டம் இருக்கு, இன்வெஸ்டிகேஷன் டிராக்கிங் சிஸ்டம் ஃபார் செக்ஷுவல் அஃபென்சஸ், சேஃப் சிட்டி இம்ப்ளிமெண்டேஷன் மானிட்டரிங் போர்ட்டல். ஸோ அதெல்லாமே இவங்க கொண்டு வர போறாங்க. ஸோ இந்த மினிஸ்ட்ரி வந்து அந்த எமர்ஜென்சி சப்போர்ட் சிஸ்டமை வந்து 16 ஸ்டேட்ஸ்லயும் யூனியன் டெரிட்டரிஸ்லயும் லான்ச் பண்ண போறாங்க அப்படின்றது இவங்க சொல்லியிருக்கிறது. ஸோ அதுல சம் ஆஃப் த சிட்டிஸ் என்னென்னு பார்க்கலாம், சாரி சம் ஆஃப் த ஸ்டேட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஆந்திர பிரதேஷ், உத்தரகாண்ட், பஞ்சாப், கேரளா, மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், யூபி, தெலங்கானா, தமிழ்நாடு, குஜராத், பாண்டிச்சேரி, லக்ஷத்வீப், அந்தமான், தாதர் நாகர் ஹவேலி, டாமன் டியூ, ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஓகே, இதெல்லாம் தான் அந்த ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் இவங்க கொண்டு வர போற அந்த எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் சிஸ்டம். ஸோ இந்தியா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா கஸ்டம்ஸ் டியூட்டி, பாகிஸ்தான்ல இருந்து இம்போர்ட் ஆகக்கூடிய கஸ்டம் டியூட்டி குட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து எவ்வளவு அப்படின்னா 200% அது இமீடியட் எஃபெக்டுக்காக வந்து அவங்க கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுக்கு கிளியரா தெரியல, தேர்ட் கண்ட்ரி ட்ரேடையும் இதை அஃபெக்ட் பண்ணுமா அப்படின்றது தெரியல. ஸோ இந்த தேர்ட் கண்ட்ரி நம்ம சொல்றது வந்து துபாய்,
யுஏஇ, சிங்கப்பூர் இதைத்தான் தேர்ட் கண்ட்ரின்னு சொல்றாங்க. இதோட ட்ரேடையும் நம்மளுக்கு அஃபெக்ட் பண்ணுமா அப்படின்றது தெரியல. ஸோ பாகிஸ்தான் வந்து எவ்வளவு எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டாலர் 500 மில்லியன் ஆஃப் குட்ஸை வந்து 2017-18 வந்து இந்தியா பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்ன ரெப்ரசன்டேஷன் இருக்குது அப்படின்னா 1.5% ஆஃப் இட்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து இதில் இருக்குது. ஸோ அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 3 to 4 times தேர்ட் கண்ட்ரி விட லார்ஜஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 200% இவங்க இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க பாகிஸ்தான்லேருந்து நம்மளுக்கு வரக்கூடிய குட்ஸ். அடுத்தது நம்மளுடைய இம்பார்ட்டன்ட் டேஸ் இருக்கு இல்லையா, அது பார்ப்போம். நேஷனல் சயின்ஸ் டே 2019 அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. என்னைக்கு அப்படின்னா February 28, 2019. எதுக்கு அப்படின்னா ராமன் எஃபெக்ட் அப்படின்ற ஒண்ணு வந்துச்சு இல்லையா, அதையுடைய டிஸ்கவரியை மார்க் பண்ற விதமா. ஸோ இந்த ராமன் எஃபெக்ட் அப்படின்றவங்க யார் கொண்டு வந்தது அப்படின்னா சந்திரசேகர வெங்கடராமன், சர் சி வி ராமன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்க தான். இந்த டே செலிப்ரேஷன் வந்து யார் ஆர்கனைஸ் பண்ணது அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி DST லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த அகேஷன்ல பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வந்து ஒரு இதை கான்ஃபர் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். அது என்ன அப்படின்னா சாந்தி ஸ்வரபாத் நகர் பிரைஸ் ஃபார் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ் ஃபார் இயர்ஸ், அதாவது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ்க்கு அவார்ட் அப்படின்றது அந்த சாந்தி ஸ்வரபாத் நகர் பிரைஸ் அப்படிங்கிறது 2016-17 and 18 அவார்டிஸ்க்கு அவரு சொல்லியிருக்காரு. ஸோ கான்ஃபர்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த சாந்தி ஸ்வரூப் பிரைஸ் எப்படி நேம் வந்துச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபவுண்டர் அண்ட் டைரக்டர் ஆஃப் கவுன்சில் அண்ட் ரிசர்ச் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் CSIRோட ஃபவுண்டர் யாரு அப்படின்னா டாக்டர் சாந்தி ஸ்வரபாட் நகர் அப்படின்றவர் தான் இருந்தாரு. அவருடைய நினைவா தான் இந்த அவார்ட் வந்து இவர் கான்ஃபர்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட், இந்தியா ரீப்ளேசஸ் ஜப்பான், அதாவது செகண்ட் லார்ஜஸ்ட் ஸ்டீல் ப்ரொடியூசரா இருந்தது யாரு முந்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜப்பான், அதை நம்ம இந்தியா வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ வேர்ல்ட் செகண்ட் லார்ஜஸ்ட் ஸ்டீல் ப்ரொடியூசர் கண்ட்ரி யார் அப்படின்னா அது நம்ம தான் இந்தியா தான் வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்ட்லேயே வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் ஸ்டீல் ப்ரொடியூசர் கண்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். சைனாவோடைய பிஹைண்டில் தான் இது வந்து இருக்கு. ஸோ சைனா அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் க்ரூட் ஸ்டீல், மோர் தென் 51% ஆஃப் த ப்ரொடக்ஷன் அங்கே தான் இருக்கு அப்படின்னு சொல்லி வேர்ல்ட் ஸ்டீல் அசோசியேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எவ்வளவு வாஸ் த இயர் ப்ரொடியூசிங்னு பார்க்கலாம். இந்தியாவோட க்ரூட் ஆயில் ப்ரொடக்ஷன் 2018 பார்த்தீங்க அப்படின்னா 106.5 metric tons இருந்தது. ஸோ இப்போ வந்து அப்பாயி 4.9% அப்பாயி 101.5 MT 2017லேருந்து வந்து 4.9% அப்பாயிருக்கு அப்படின்றது தான். ஸோ அந்த க்ரூட் ஸ்டீல் ப்ரொடக்ஷனில் 2018 நம்ம தான் வந்து இப்போ செகண்ட் பிளேஸில் இருக்கோம் அப்படின்றது அதில் இருக்கு. ஸோ ஜப்பான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 104.3 metric ton 2018 இருந்தது. என்ன இருக்குன்னா போன வருஷத்துக்கு இந்த வருஷம் வந்து இது 0.3% டவுன்ல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நான் இந்த இடத்துல என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா அந்த கான்ஃபர்ட் கான்ஃபர்ட்னு ஒரு மீனிங் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த கான்ஃபர்டுக்கு மீனிங் என்னன்னா கிராண்ட் பண்றது, அலோவ் பண்றது அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம அடுத்த கரண்ட் அஃபேர் போலாம். ஸோ PM மோடி டிக்ளேர்ஸ் நேஷனல் வார் மெமோரியல் டு தி நேஷன், அதாவது போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ்ல நம்ம நாட்டுக்காக போராடினாங்க இல்லையா, அவங்களோட லைஃப்ஸ் இழந்தவங்க அவங்களுக்கு ஒரு ட்ரிபியூட் பண்ற விதமா இவர் வந்து டெடிகேட் பண்ணியிருக்காரு இந்த நேஷனல் வார் மெமோரியல் டு த நேஷன் அப்படின்றது. ஸோ இது என்னைக்கு அப்படின்னா February 25, 2019 இருந்தது. நெக்ஸ்ட் கரண்ட் ஆஃப் இயர் யூனியன் கேபினட், எதுக்கு அப்படின்னா இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் மேரேஜ் ஆஃப் NRI பில் 2019. அதை இன்னும் வந்து ரொம்ப எளிமையாக மாத்துறாங்க அப்படின்றது தான் இதுல. எதுக்காக அப்படின்னா இந்தியன் சிட்டிசன்ஸ் அப்ராட்ல லீவ் பண்ணுவாங்க அவங்களுக்காக இது வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ இந்த பில் வந்து மெயின்லி எதுக்காகன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன்ஸ்க்கு மோர் ப்ரொடக்ஷன் கொடுக்கறதுக்காகவும் அவங்களை யாரும் வந்து மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காகவும் தான் கொடுத்துருக்கு. ஸோ இது மோஸ்ட்லி இம்பார்ட்டண்டா இந்தியன் உமன்ஸ்க்கு தான் வந்து இது உதவும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க.
அடுத்தது ஆப்கானிஸ்தான் வந்து என்ன எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு தொடங்கிட்டாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா சாம்பர் போர்ட் வழியா எக்ஸ்போர்ட் பண்ண அவங்க தொடங்கிட்டாங்க இந்தியாவுக்கு. ஸோ இது வந்து February 24, 2019 வந்து எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம், அதாவது பாகிஸ்தானோட ரூட்டை பைபாஸ் பண்ணி நம்மளுக்கு சப்ளை பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லலாம், எக்ஸ்போர்ட் பண்றதுக்கும் சொல்லலாம். ஸோ 23 trucks வந்து 570 tons ஆஃப் ட்ரைடு ஃப்ரூட்ஸ், டெக்ஸ்டைல்ஸ், கார்பெட்ஸ் அண்ட் மினரல் ப்ராடக்ட்ஸ் இதெல்லாமே வந்து டிஸ்பாச் பண்ணியிருக்காங்க. எங்க அப்படின்னா வெஸ்டர்ன் ஆப்கான் சிட்டியான ஜாரன்ஜ்ல இருந்து சாம்பர் இன் ஈரான். ஸோ அங்கிருந்து ஈரானுக்கு வரும், அங்கிருந்து நம்மளுக்கு இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஆப்கானிஸ்தான் வந்து இந்தியாவுக்கு ஷிப் பண்ணியிருக்காங்க ஈரானியன் சீ போர்ட் மூலியமா அப்படிங்கிறது தான் இதோட முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி பாகிஸ்தான் ரூட் வழியாகவும் அவங்க சப்ளை பண்றாங்க அப்படின்றதும் ரெண்டாவது முக்கியமான ஒரு விஷயம். ஸோ பிரசிடென்ட் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா 4 ordinances வந்து சொல்லியிருக்காரு. ஸோ பிரசிடென்டுடைய ஆர்டினன்ஸ் எந்த ஆர்டிக்கல்ல வரும் அப்படின்னு நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. ஸோ அந்த ஆர்டினன்ஸ்ல என்னென்ன இருக்க போகுது அப்படின்னா அந்த ட்ரிபிள் தலாக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இல்லையா, அந்த முஸ்லீம் உமன் ப்ரொடக்ஷன் ஆஃப் ரைட்ஸ் ஆன் மேரேஜ் ஆக்ட் அப்படிங்கிறது. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதுல வரும். ஸோ திருப்பி இவர் ஆர்டினன்ஸ் மாதிரி ஒரு ரூல் மாதிரி இவர் சொல்லிடுறதுனால மாத்துறதுக்கு ரொம்ப கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ பிரசிடென்ட் ஆர்டினன்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1, 2, 3 அப்படின்றதுல தான் வரும் பிரசிடென்ட் ஆர்டினன்சஸ் ஆர்டிகல் 123. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் மெடிக்கல் கவுன்சில், அதாவது இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் அமெண்ட்மெண்ட் அப்படின்றதும் இவங்க வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சில ஆர்டினன்ஸ் வந்து புதுசாக மேக் பண்ணப்பட்டது, சில ஆர்டினன்ஸ் வந்து ஆல்ரெடியாக பாஸ் பண்ண ஆர்டினன்ஸுக்கு இன்னும் முக்கியத்துவம் கொடுக்கறது அப்படின்னு பேரு. ஸோ இதில் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் த முஸ்லீம் உமன் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் பற்றி நம்மளுக்கு தெரியும், இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் ஆக்ட் பற்றி நம்மளுக்கு தெரியும். நெக்ஸ்ட் ஆக்ட் பார்த்தீங்க அப்படின்னா அது கம்பெனிஸ் அமெண்ட்மெண்ட் செகண்ட் ஆர்டினன்சஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது என்ன அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு பெர்மிஷன் அவர் கொடுக்குறாரு. எதுக்காக அப்படின்னா அவங்களுக்கு டிஃப்ரெண்டான ஒரு ஃபினான்ஷியல் இயர் இருக்கலாம் அப்படின்றத வந்து அவங்க கொடுக்குறாங்க. ட்ரிபியூனல்ல மென்ஷன் பண்றது இருக்கணும்னு அவசியம் இல்லை, அவங்களுக்கு டிஃப்ரெண்டான ஒரு ஃபினான்ஷியல் இயர் இருக்கலாம், அது ஒரு சர்டைன் கம்பெனிஸ்க்கு அந்த இது கிராண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பேனிங் ஆஃப் அன்ரெகுலேட்டட் டெபாசிட் ஸ்கீம்ஸ் ஆர்டினன்சஸ், இது எதுக்கு அப்படின்னா அந்த தவறான முறையில நம்ம வந்து டெபாசிட் பண்றோம்னு வச்சுக்கோங்க, தவறான நம்ம பண்றது இல்லை. ஸோ சில கம்பெனிஸ் வந்து அன்ரெகுலேட்டடாக குறிப்பிட்ட அந்த லிமிட் இல்லாம இவங்களே ஒரு ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணி பண்றாங்களே, அந்த மாதிரி இருக்க கம்பெனிஸோடைய டெபாசிட் ஸ்கீம்ஸை வந்து அவங்க கட்டுக்குள்ள வச்சிருக்கணும் அப்படின்றதுக்காக இது வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சது இருக்கிற அந்த சீட்டிங் சிட் ஃபண்ட் கம்பெனிஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அதையே டேக்கிள் பண்றதுக்கு கூட இது இருக்கலாம் அப்படின்றது என்னுடைய ஐடியா. நெக்ஸ்ட் ஆஸ்கர் 2019 பொஹிமியன் ராப்சோடி அப்படின்றது வந்து மோஸ்ட் ஆஸ்கர் அவார்ட்ஸ் வந்து வின் பண்ணியிருக்கு. ஸோ என்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா February 24, 2019 ஆனால் இந்தியன் டைம் படி பார்த்தா அது February 25 இருக்குது. ஸோ நிறைய அவார்ட்ஸ் இந்த பொஹிமியன் ராப்சோடி தான் வாங்கியிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா த பீரியட் ஆஃப் எண்ட் ஆஃப் சென்டென்ஸ் அப்படின்ற ஃபிலிம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ரூரல் இந்தியாவை பத்தி இருந்தது, அதுவும் வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி ஷார்ட் சப்ஜெக்டா வந்து வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆஸ்கர் அவார்ட்ஸ் வந்து 91st அகாடமி அவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஃபிலிம் டைரக்ட் பண்ணது யாரு அப்படின்னா ராய்கா ஜெக் பட்சி அப்படின்றவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இவரோட ப்ரொடியூசர் யாரு அப்படின்னா ஹீஸ் அன் இந்தியன் ப்ரொடியூசர், குன்னீத் மோங்கா சிக்கையாஸ் என்டர்டைன்மெண்ட், அவங்க தான் என்ன அப்படின்னா ப்ரொடியூசரா இருக்காங்க. ஸோ என்ன ஃபிலிம், எந்த ப்ரொடியூசர், எந்த டைரக்டர், என்ன அவார்ட் அது பார்த்துக்கிட்டா போதும். நெக்ஸ்ட் அபுதாபி ஆட்ஸ் ஹிந்தி ஆஸ் தேர்ட் அஃபீஷியல் கோர்ட் லாங்குவேஜ், அபுதாபி வந்து ஜுடிஷியல் டிபார்ட்மெண்ட் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க ஹிந்திய தேர்ட் கோர்ட் லாங்குவேஜா வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அராபிக்கும் இங்கிலீஷும் ஆல்ரெடி இருந்தது, இப்போ புதுசாக ஜாயின் ஆனது ஹிந்தி. ஸோ அது எதுக்கு அப்படின்னா ஃபாரினர்ஸ், இந்த ஊருக்கு போற ஃபாரினர்ஸ் வந்து சில லிட்டிகேஷன் ப்ரொசீஜர்ஸ்ல ரொம்ப சஃபர் ஆகுறாங்க அப்படின்றதுக்காக அந்த லாங்குவேஜ் பேரியர் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்களோட டியூட்டிஸ் அண்ட் ரைட்ஸ் அவங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காகவும் இந்த ஹிந்தி அப்படின்றது ஆட் பண்ணப்பட்டது. நெக்ஸ்ட்
கரண்ட் அஃபேர் என்ன அப்படின்னா, நேஷனல் கேன்சர் இன்ஸ்டிடியூட் எங்க ஹரியானால, அது எதோட பார்ட் அப்படின்னா எய்ம்ஸ் டெல்லியோட பார்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ எய்ம்ஸ் ரிவாரி அப்படின்றதுதான் வந்து 22nd எய்ம்ஸ் இன் கண்ட்ரியா இருக்க முடியும். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா நேஷனல் கேன்சர் இன்ஸ்டிடியூட் தான் வந்து இங்கே கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அது எய்ம்ஸ் டெல்லியோட ஒரு பார்ட் அப்படின்னும் சொல்றாங்க. ஸோ இதுல உங்களுக்கு எல்லா ஹெல்த் கேரும், அதாவது டெர்ஷியரியா கிடைக்கக்கூடிய எல்லா ஹெல்த் கேரும் இதுல கிடைக்கும். ஸோ இது வந்து செகண்ட் கேம்பஸ் ஆஃப் எய்ம்ஸ் டெல்லி அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படின்றாங்க. ஸோ இன்டரிம் பட்ஜெட்ல வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க என்னன்னா, எய்ம்ஸுக்கு ஒரு பிளேஸ் பார்த்துட்டோம் நாங்க, அதாவது ஹரியானால மேனத்தி இன் ரிவாரி அப்படின்ற இடத்துல வந்து நாங்க ஒரு பிளேஸ் பார்த்துட்டோம். ஸோ அந்த பிளேஸ் தான் வந்து என்ன அப்படின்னா 22nd எய்ம்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது எந்த ஸ்கீம் கண்டர்ல செட்டப் ஆக போகுது அப்படின்னா பிரதான் மந்திரி ஸ்வஸ்திய சுரக்ஷா யோஜனா ஸ்கீம்ஸ் கீழே அது வரப்போகுது. ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ஸ்கீம் அப்படிங்கிறது. ஸ்கீம் மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ பிரதான் மந்திரி ஸ்வஸ்த சுரக்ஷ யோஜனா PMSSY அப்படிங்கிறது. நெக்ஸ்ட், ட்ரம்ப் டிக்ளேர்ஸ் நேஷனல் எமர்ஜென்சி டு பில்ட் US மெக்சிகோ பார்டர் வால். ஸோ அவங்க வந்து என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, ட்ரம்ப் வந்து இந்த இல்லீகலா உள்ள வந்து தங்கக்கூடிய அந்த இமிக்ரன்ஸையும் ட்ரக் டீலர்ஸ் கிரிமினல்ஸ் இந்த மாதிரி இருக்கிறவங்களை அவாய்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காகவும், அவங்க கண்ட்ரியை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காகவும் வந்து என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, US மெக்சிகோ பார்டர்ல வந்து ஒரு வால் கட்டணும் அப்படின்னு சொல்லி நிறைய பில்லியன் டாலர்ஸ் வந்து இவர் டிமாண்ட் பண்ணிக்காரு ஃபெடரல் மணில இருந்து. ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா, நார்மலா இந்த வால் கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு அவர் டிமாண்ட் பண்ண மணியை விட லெசரா தான் வரும் அப்படின்னு சொல்லி கணக்கு சொல்றாங்க. ஸோ இதோட உங்களுக்கு பிப்ரவரி மந்தோட கரண்ட் அஃபேர் முடியுது. ஸோ லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும், ப்ரீவியஸ் கரண்ட் அஃபேர் வீடியோஸ் எல்லாமே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ஹாவ் அ நைஸ் டே.